ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இந்த பயம் பதட்டம் பற்றி நம்ம சைக்காலஜி தமிழில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோங்க. ஆனாலும் இதில் இன்னும் நிறைய பேருக்கு தெளிவு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பதட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு தடையாக அமைந்துருது. அந்த கட்டத்தை தாண்டி அவங்களால டிராவல் பண்ணவே முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. உங்களை நிறைய பேர் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேங்க சார், ரொம்ப நாளாகவே அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ அந்த இடத்துல ரொம்ப நாள் உட்காந்துட்டதுனாலேயே இப்போ அந்த இடத்த விட நகரணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறீங்க. இது உங்களுடைய வேலையில்லாத இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க, ஆனால் அது ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டீங்க. அதனால் தள்ளி போட்டதுனாலேயே ஆரம்பம் அப்படின்ற அந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு உங்களை நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதட்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும், அந்த பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி ஒரு சக்தியாக மாற்றி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் புரிதல் தான் ரொம்ப முக்கியமே தவிர, இது இதை செய்யணும் அப்படின்றதோட இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்களில் சரியாக செயல்பட்டுருவாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரெண்டு இடத்துல நீங்கள் செய்ய போன காரியங்கள் உங்களால் அந்த அளவுக்கு சரியாக செஞ்சுருக்க முடியாது. அதில் முதல் தருணம் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இது சரியாக செய்யணும் இல்லையோ அப்படின்ற பதட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா அது செயல் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்ராக, இதெல்லாம் நான் ஈஸியாக செஞ்சிருவேன் அப்படின்னு யோசித்து நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லையும் நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் தான் வந்திருக்கும். இதில் இந்த ஐடியல் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பயமும் இருக்குது, அதை பற்றி நான் நிறைய சிந்திக்கிறேன், ஆனால் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை நான் உண்டாக்கிட்டு அந்த விஷயத்தில் ஈடுபட்டு என்னதான் பயம் பதட்டம் இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை சிந்திச்சு செயல்படுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற்றிருப்பீங்க. இந்த ஐடியல் ஸ்டேட் இருக்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆஸ்பயர் பண்ணணும். இது வார்த்தையில் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இது எப்படி செயலில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை ஃபைனைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நமக்கு இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு சுவையாக வைத்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. வாழ்க்கையில் டெத்துன்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா வாழ்வதற்கு பாயிண்ட்டே இருக்காது. அதே மாதிரி தான் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா வெற்றியில் சுவையே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்தீங்க, பல் தேய்ச்சிங்க, குளிச்சிங்க, சாப்பிட்டீங்க, வெளில நடந்து போனீங்க, இதெல்லாம் ஏதாவது அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை நீங்கள் நினச்சிங்களா? இல்லையே. காரணம் என்ன? இதெல்லாம் எல்லாரும் தான் ஈஸியாக செய்கிறாங்க, ஆனால் இதை செய்வதற்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுற எத்தனை ஜீவன்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வாழ்க்கையில் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும் தெரியுமா? ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, அதில் நான் தோல்வி அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிகிற விஷயத்தில் நீங்கள் செயல்படும் போது தான், அதில் நீங்கள் ஜெயிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி வரும், உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணமே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபெயிலியரை, அதாவது தோல்வியை வெற்றிக்கு ஈக்குவலண்டா மரியாதை கொடுத்து ஏத்துக்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் உங்களோட பதட்டத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு முதல் கருவியாக இருக்கும். ஆனா வாழ்க்கையில சில இடத்துல தோத்துட்டோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டமே இல்லைங்களே அப்படின்ற உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஆயத்தப்படுத்திக்கலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் யோசிச்சு செயல்படலாம், கொஞ்ச நாளுன்றது கொஞ்சம் வருஷமா கூட இருக்கலாம், அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருந்ததுன்னா, ஆனால் அதை ட்ரை பண்ணாமே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருங்க. வாழ்க்கையின் கடைசி காலங்களில் இருக்க நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அதிகபட்சமான ஒரு மன விரக்தியாக அவங்க கன்சிடர் பண்ணுற விஷயம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தோற்ற தருணங்கள் கிடையாது, அவங்க செய்யவே முயற்சி செய்யாத தருணங்கள். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் பெட்டர் டு ஃபெயில் ரேதர் தென் நெவர் ஹேவிங் ட்ரைட். அதாவது முயற்சியே செய்யாமல் இருப்பதை காட்டிலும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான தோல்வியாக இருந்தாலும் சரி, அதை வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது சுவைக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. எல்லாராலையும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது, ஆனால் முயற்சி எல்லாராலையும் செய்ய முடியும், அது உங்களாலையும் செய்ய முடியும். ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது வேணால் உலகத்தை சார்ந்தும், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய அறிவை சார்ந்தும், இல்லை அவங்களோட திறமையை சார்ந்தும் இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பதட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா, என் செயலை செய்ய விடாமல் தடுக்கும் பொழுதும், நான் வெற்றியை மட்டுமே தான் சுவைப்பேன், எனக்கு தோல்வியே தேவையில்லை அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த பதட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, நகராமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, தோத்தாலும் பரவாயில்ல, தோக்க தான் போகிறோம் அப்படின்ற நிச்சயத்தோடு கூட அடுத்த செயலில் ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களுடைய அந்த மோல்டுலேருந்து உடச்சிரும், அதாவது நீங்கள் இறுகி போயிருக்க அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட செயல்கள் இன்னும் ஈஸியாக ஆரம்பிக்கும், ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். எப்படி ஒரு வீலை நீங்கள் ரொம்ப நாள் சுத்தாமல் விட்டீங்கன்னா இறுகி போயிடுமோ, அதில் ஆயில் போட்டு ஒரு வாட்டி சுத்த விட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக சுத்த ஆரம்பிக்குமோ, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். முதல் வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, நகர்ந்துடணும் அப்படின்ற முயற்சியில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மையை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகர்றது ஈஸியாயிடும், பதட்டம் உங்களோட நண்பனா மாறிடும். இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டு நீங்க செயல்ல ஈடுபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பிராக்டிஸ் ஆகும், அதுவே உங்களோட சக்தியா மாறும். இந்த விஷயத்த பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டு அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்றதுக்கான பதில் சொல்றேன். நம்மளோட அடுத்த 30-day சீரீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க. அடுத்தது ஸ்டாய்சிசம் சீரீஸ் பண்ணலாமா இல்ல ஜாப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த சீரியஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹவ் அ கிரேட் டைம்.